श्रीमान् वेङ्कटनाथार्य सविताकीर्तिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वेदान्तदेशिककटाक्षविवृद्धबोधविद्वज्जनेऽद्यवरदार्यदैकमात्रम् वत्सान्नवायमनवद्यगुणैरुपेतम् भक्त्या भजामि परवादिभयङ्करार्यम् श्रीमत्त्रयीमुकुटदेशिकपादपद्मभृङ्गायमाणवरदार्यदैकमात्रम् तत्सुक्तिलेशविभवात्तसमस्ततत्त्वम् भक्त्या भजामि परवादिभयङ्करार्यम् जीवनम् जगताम् जीयात् किमप्यवहत स्पृहम् स्वतन्त्रम् सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयम् महः। சுவாமி தேசிகன் சாதித்த எதிராஜ சப்ததி போல பாஷ்யகார விஷயமாக அவர் எதிராஜ சப்ததி சாதிச்சது போல அதே மாதிரி தேசிகன் விஷயமாக சப்ததி சாதிக்கணும் அப்படின்னு இவர் சாதிச்சிருக்கார். அதுல சுவாமி தேசிகனுடைய திருமேனிய அவர் மனசுல எப்படி சிந்தனம் பண்றார் எல்லாத்துக்கு மேல முக்கியமாக சுவாமி தேசிகனுடைய சீசூக்திகளை எப்படி எல்லாம் இவர் அனுபவிச்சிருக்கார் அந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். எதிராஜ சப்ததியில இன்னொரு விஷயம் வரும் கேட்டா பரவாதிகளை எல்லாம் எதிராஜர் வந்து எப்படி ஜெயிச்சார் அந்த வாதங்களை எல்லாம் ஒழிச்சார் அப்படிங்கிறது அது நிறைய ஸ்லோகத்துல வரும். கனாத பரிபாடிபிஹி கபில கல்பனா நாடகைஹி முதலாளுதான் அந்த மாதிரி சுவாமி தேசிகனும் எப்படி பரவாதிகளை எல்லாம் ஜெயிச்சார் அப்படிங்கிற விஷயமும் இதுல இருக்கு. கவிதா அர்க்கிக சிம்மமாக இருந்தார் அப்படிங்கிற விஷயமும் இருக்கு. அதே சமயம் தேசிகனுடைய காலத்துல விபவ காலத்திலேயோ இல்ல பின்னாடியோ அவரை பத்தியான தூஷணம் சொல்றவர்கள் சில பேர் இருந்திருக்கா. இது ஒரு மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயம். அதை பத்தி இங்க சாதிச்சிருக்க அவளுக்குலாம் ஏன் அப்படி தோன்றதுன்னு கேட்டா தேசிகனுடைய ஸ்ரீசுக்தி அவ படிச்சிருந்தா அப்படி தோணாது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சாதிச்ச. அதுக்கப்புறம் தேசிகனை தியானம் பண்றதாக என்னுடைய ஹிருதயமே அபிகலைய மமஹய கவிகதக சிம்மம் முதலானதாக பஜமானச புதவேங்கட பதிதேசிக மனிஷம் என்பதாக தியானம் பண்ணுவதாக மூணு ஸ்லோகம் பார்த்தோம். இப்போ கடைசியில ரெண்டு ஸ்லோகம் இது சுவாமி தேசிகன் கிட்டே பிரார்த்தனா அதுக்கப்புறம் பலசொல்வி. அதனால 68வது ஸ்லோகம் போனிகம மௌலி யுக தேசிக தயாமிருத சமுத்திர பகவன் மாமகமிதம் வசனமத்ய சிருணுநாத கவிதார்க்கிக ஹரே சோகமதி கிண்ணைக வீக்ஷ ஜனமத்ர பவதங்கிரி விமுகம் பஞ்சகுருதாவக பதாம்புஜயுக பிரவணமத்ய கிருபையா. இது ஒரு தனிப்பட்ட ஒரு விருத்தத்துல இருக்கு. நமக்கு ரொம்ப பரிச்சயம் இல்லாத ஒரு விருத்தம் இது. போ நிகம மௌலி யுகதேசிக போனு கூப்பிடுற நிகம மௌலி யுகதேசிக வேதாந்த துவய தேசிகரே தயாமிருத சமுத்திர அப்படின்னு கருணை கடல் மாத்திரம் இல்ல கருணை அமுத கடல் தயா சாதாரண கடல் உப்பு கடலா இருக்கும் உப்பு கடல் இல்ல இது அமிர்த கடல். பகவன் பகவானே சுவாமி தேசிகன் கூப்பிடும் போது பகவான் அப்படிங்கிற பதத்தை பிரயோகம் பண்ற இதுவும் பாஷ்யக்காரர் தான் பகவத் பாஷ்யக்காரர் அப்படின்னு திருநாமம். அதுக்கப்புறம் தேசியன் கிட்டதான் இந்த பகவான்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறா சஜயத்து பகவான் விஷ்ணு கண்டா அவதாரா அப்படின்னு அந்த வேதே சஞ்சாரிகேதே ஸ்லோகத்துல இருக்கு. சாட்சாத் எம்பெருமானுடைய அவதாரம் அப்படிங்கிற ரீதியில இந்த பகவான் அப்படிங்கிறது வருது. ஏன்னா பகவான் அப்படிங்கிற சப்தம் எம்பெருமானுக்கு மட்டும்தான் வரும் வேற யாருக்குமே வராது. நாத கவிதார்க்கிக ஹரே நாத எங்களுக்கெல்லாம் நாதனே கவிதார்க்கிக ஹரேனா கவிதார்க்கிக சிம்மவே அப்படின்னு அருள் தரமாறு நான் தேசிகரே எங்கள் தூப்புள் தேவே வரு கவிதார்க்கிக சிம்மமே வாதி அர்வாள் வரு தாய் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. ஒன்னு ஒன்னா தேசிகனுடைய திருநாமத்தை எல்லாம் சொல்லி அப்புறம் என்ன கேட்டா இருகையும் கூப்பி உரைக்கும் இவ் விண்ணப்பம் ஒன்று கேளாய் இரண்டு கையும் கூப்பி நான் ஒரே ஒரு விஷயம் ஒன்னு பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு அங்க பிரார்த்திக்கிறார். அந்த மாதிரி இங்கேயும் மாமகமிதம் வசன மத்திய சிறுணு என்னுடைய வச்சனம் ஒண்ணும் என்னுடைய பிரார்த்தனை ஒண்ணும் அதை கேட்டருள வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிற அட பிரார்த்திக்கும் போது சுவாமி தேசிகனை சம்போதனம் பண்ணும்போது விசேஷமாக போ நிகமோடி யுக தேசிக தயாமிருத சமுத்திர பகவன் நாத கவிதார்க்கிக ஹரே அப்படின்னு இல்ல அங்க இருக்கிறதா தேசிகனுடைய ஒரு தயா அமிர்த சமுத்திரம் போட்டிருக்க
நான் இப்படிப்பட்டதே இருந்தால் எப்படியெல்லாம் சமகாலத்தில் கூட நமக்காக இத்தனை புஸ்தகங்கள்லாம் பண்றப்பங்கிறது தெரியுது. இது என்ன இத்தனை காலக்ஷேபங்கள்லாம் சொல்லிட்டு அதே சமயம் இத்தனை கிரந்தங்களும் சாய்ச்சிருக்கேன். இப்ப என்ன என் மாமிக்கம் இதம் வச்சனம், என்னுடைய இந்த வச்சனத்தை ஒண்ணு கேட்டருள வேணும். என்ன சோகம் அதி கிண்ண இக வீக்ஷ ஜனமத்ர பவதங்கிரி விமுகம், அதாவது இவருடைய மனசை உறுத்தக்கூடிய விஷயம் அது. பவதங்கிரி விமுகம், உங்களுடைய திருவடியிலே விமுகமாக இருக்கிறவர்கள், உங்க திருவடியை ஏற்றுக்கொள்ள தயங்குபவர்கள், தேசிகன்னா பத்தடி தள்ளி நிற்பவர்கள், தேசிகன்னா காதை பொத்திக் கொள்வர்கள் அப்படிலாம் சில பேர் இருக்கா. அவளை பார்த்தா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னு கேட்டா துஷ்டர்களை பார்த்தா தூர விலகணும்னு இருக்கு. பொதுவாக துஷ்ட ஜனங்களை கிட்ட போக கூடாது, பேசக்கூடாது அப்படிலாம் உண்டு. இப்படிப்பட்ட மகாத்மா இவர், இப்படிப்பட்ட அவதார புருஷம் இவர், இவரை கூட துஷ்ட புருஷர்கள் மாதிரி பாவிக்கிறான்னா அப்ப அவளைதான் நம்ம பார்க்கணும், யோசிக்கணும். சோகம் அதி கிண்ணகாங்கிற, நான் ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், இப்படி கூடவா ஜனங்கள் இருப்பா? வேற விதத்துல யோசிச்சு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அவர் என்ன பண்ணார்? உங்களுக்கு உங்களுடைய விருத்தியை கெடுத்தா? உங்களுக்கு அவர் என்னதான் பண்ணார்? தேசிகர் ஒண்ணும் பண்ணலையே. உண்மையில தேசிகர் கோபிச்சுக்கிறதா இருந்தா வச்சுக்கோங்க, தேசிகனுடைய நாமத்தையே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான்னா அத்வைதிகள் சொன்னா ஓரளவு யுத்தம். ஏன்னா அத்வைத்த மதத்தை பெரிய அளவுல கண்டிச்சிருக்கா தேசிகன், சாதாரண அளவுல இல்ல. பௌத்தர்களோ இல்ல அத்வைதிகளோ இல்ல நையாயிக்கன்னு சொல்லிட்டு இருக்கிறவாளோ அவெல்லாம் தேசிகனை கூப்பிச்சுன்னா வச்சுக்கோங்க, ஓரளவுல நியாயமா இருக்கும். அது அத்வைத்த மதத்தினுடைய ஒரு பெரிய அளவுடைய ஆன ஒரு பிரச்சாரத்தை தடுத்தது சுவாமி தேசிகன் தான். இல்லட்டா ரொம்ப பெரிய அளவுல வந்திருக்கும் அது. நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லையா, ரெண்டு விஷயம் சுவாமி தேசிகன் பண்ணது. ஒண்ணு, ஸ்ரீபாஷ்யக்காரர் வந்து நம்ம விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தத்தை ரொம்ப விஸ்தாரமா பரப்பினார், நிறைய ஏகப்பட்ட சிஷ்யர்கள் அப்படின்லாம் பரப்பினார். ஆனா பிற்காலத்துல அதுக்கு ஒரு ஆபத்து, அதுக்கு ஒரு தொய்வு அப்படின்லாம் வர ஆரம்பிச்சு ஒரு 200 வருஷத்துல. அப்ப மறுபடியும் பாஷ்யக்காரர் திருப்பி அவதாரம் பண்ணி அதை தடுத்து நிறுத்தி அந்த மதத்தை நல்லா ஸ்தாபனம் பண்ணி நிறைய கிரந்தங்கள்லாம் எழுதி வாதத்துல நிறைய பேரை ஜெயிச்சு அதை வைதிகமாக ஆக்கினது சுவாமி தேசிகன் தான் இன்னொரு அவதாரமாக. அதனால இது எல்லாருமே கொண்டாடணும் ஒரு விதத்துல. இதனால அத்வைத்தத்தினுடைய பிரச்சாரங்கிறது மறுபடியும் தடைப்பட்டு போயிடு. இல்லாட்டா என்ன ஆயிருக்குன்னா, நான் அன்னைக்கே சொன்னேன், பாஸ்கர மதம் யாதவ மதம் மாதிரி இந்த பாஷ்யமும் காணாத போயிருக்கும். பாஸ்கருடைய பாஷ்யம், யாதவருடைய பாஷ்யம், இன்னும் எத்தனையோ பாஷ்யங்கள்லாம் காணாது. இப்ப யாரு இருக்கா அதெல்லாம் ஃபாலோ பண்றவாலும் யாரும் கிடையாது, படிக்கிறவா கூட ஆள் கிடையாது. அப்படிதான் இருக்கு, படிக்கிறதுக்குள்ள ஆள் கிடையாது, லைப்ரரியில தான் இருக்கு. அந்த மாதிரி ஆயிருக்கும் சிபாஷ்யம். சிபாஷ்யக்காரர் அங்க போய் காஷ்மீரத்துல போய் அங்க போய் சரஸ்வதி தேவியை கொண்டாடினார் அப்படின்லாம் இருக்கு. ஆனா இங்க இருக்கிறோம்னா ஏத்துக்கணும் இல்லையோ? இது கடைசியில சுகோஷ்டி நிஷ்ட சமயங்கிற மாதிரி நமக்குள்ள நாம சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஆனா இப்ப அப்படி இல்லை, எல்லாம் உலகம் முழுக்க கொண்டாடுறது சீபாஷ்யம், அவரை சீபாஷ்யக்காரர் அப்படின்னு கொண்டாடுறா. அப்ப சீபாஷ்யத்தினுடைய தத்துவம் என்ன அப்படிங்கறத எல்லாரும் ஒத்துக்கும்படியாக அதை பண்ணவர் சுவாமி தேசிகன். உங்க தத்துவத்தை காட்டிலும் எங்க தத்துவம் விசேஷம் அப்படிங்கிறத காமிச்சவர் சுவாமி தேசிகன். அதனால இவர்கிட்ட போய் துவேஷம் வர வேண்டிய அவசியம் இல்லை, இவர்கிட்ட துவேஷம் வரணும்னா அத்வைதிகளுக்கு தான் வரணும். ஆனா உண்மையில என்னன்னா அவளுக்கு பெரிய அளவுல துவேஷம் வரல சுவாமி தேசிகன் கிட்ட. ஏன்னு கேட்டா அவ விட்டுட்டா, சரி அவள் சித்தாந்தத்தை அவர் சரியா சொல்லி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டா. நேர்மையா இருக்க ஒரு விதத்துல பார்த்தோம்னா, அப்புறம் ஒன்னு ரெண்டு கண்டிக்கிறேன்னு ஆரம்பிக்கிறா இப்ப இருக்கா, அவ அஜானத்தினால கண்டிக்கிறாள், அதுதான் தவிர ஞானத்தினால கண்டிக்கிறாள். ஆனால் இப்படி சித்தாந்த ரட்சணங்கள்லாம் பண்ணி, பாஷ்யக்காரருடைய சித்தாந்தத்தை ரட்சணம் பண்ணி, சீபாஷ்யத்தை ரட்சணம் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் பண்ண தேசியன் கிட்ட சில பேர் வைஷ்ணவர்களே சில பேர் பவதங்கிரிவி முகம், பார்க்க மாட்டேன், சேவிக்க மாட்டேன், பேச மாட்டேன், அவர் ஸ்தோத்திரங்களை சொல்ல மாட்டேன், சொல்ல விட மாட்டேன் அப்படின்லாம் இருக்கும். ஐயோ அதை பார்த்தா அதி கிண்ணா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப என்ன பண்ணணும் கேட்டா, தொஞ்ச குரு தாவக பதாம்புஜயுக பிரவண மத்திய கிருபையா. அப்ப தேசியன் கிட்ட சொல்ற, உமக்குதான் கருணை ரொம்ப அதிகமோ இல்லையோ, எங்களை எல்லாம் கூட ஏற்றுக்கொண்ட மாதிரி அவர்களையும் திருத்தி ஏற்றுக்கொள்ள வேணும். அவளை எப்படி திருத்தணுமோ அப்படி திருத்தி உம்முடைய கருணையினாலே தாவக பதாம்புத யுக பிரவணம், உம்முடைய திருவடியிலே அவர்கள் ஈடுபடும் மாதிரியாக அந்த மாதிரி கருணையினாலே நீரே
அவர்களுக்கு அனுகிரகம் செய்ய வேணும் அப்படின்னு அர்த்தம். உங்க அனுகிரகம் இருந்தாதான் நடக்கும் அது, நான் அவளை திருந்த போறதில்லை. அப்போ நேரே உங்களுடைய கருணையினால அவர்களையும் திருந்தும்படி பண்ண வேணும், இதுதான் பிரார்த்தனை. சோகம் அதிகின்ன இக வீட்ச ஜனமத்திர பவதங்கிரி விமுகம் பஞ்ச குருதாவக பதாம்புத யுக பிரவண மத்திய கிருப்பையா. ஓ, விமுகமா இருக்கவா, உம்முடைய திருவடியிலே ஈடுபட்டு இருக்கும்படியாக நீரே கருணையால அருள் செய்ய வேணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையை வச்சிருக்கோம். கிஞ்ச அடுத்த ஸ்லோகம், அடுத்து வேற ஒரு பிரார்த்தனை இருக்கு. அது என்ன கேட்டா, என்னை என்னுடைய மனசு உமகிட்ட சஞ்சலம் இல்லாமல் ஈடுபடணும், இது ரெண்டாவது. கிஞ்ச மம மானசம் இதஞ்ச சமுதஞ்சித மிகாந்திய விஷயே சஞ்சதி நஜாது கவிவாதி கரிபஞ்ச முகதாவக பதம் பஞ்சன பரம் சடம் அகிஞ்சன ஜனப்பிரிய சபஞ்ச சரஜம் சஞ்சலம் இதம் புனர் அசஞ்சல தரம் குருபவச்சரண யோகோ அப்படின்னு அவள் சொல்றது இருக்கட்டும். மனசு அப்படிங்கிறது சஞ்சலம் தானே, அது பல விஷயத்துல ஈடுபடும். ஆனால் உம்ம திருவடி தவிர வேற விஷயத்துல இது ஈடுபடாத மாதிரி பண்ணணும். நான் கேட்கணும்னா உம்ம ஸ்தோத்திரங்கள் தான் கேட்கணும், படிக்கணும்னா உம்முடைய கிரந்தங்கள் தான் படிக்கணும், அந்த மாதிரி சேவிக்கணும்னா உம்முடைய திருமணியை தான் சேவிக்கணும் அப்படின்னு இருக்கணும். அந்த மாதிரி நீர் எனக்கு அனுகிரகம் பண்ணணும். கிஞ்ச கிஞ்ச மேலும் முக்கியமானது, மம மானசம் இதம் ச சமுதஞ்சிதம் இகாந்திய விஷயேஷு, என்னுடைய மானசம் மனசு இருக்கையோ இது தேசியன்கிட்ட ஈடுபடும், தேசியனுடைய கிரந்தங்கள்கிட்ட ஈடுபடும். ஆனா எத்தனை நாளினா கொஞ்ச நாள் தான் இருக்கு, அதுக்கப்புறம் வேற ஏதேதோ அந்த மனசு பல விஷயங்களை பிடித்துக் கொள்கிறது. அப்படி இல்லாமல் உன்னுடைய உம்முடைய திருவடியிலேயே ஈடுபட்டு இருக்கணும். ஏன்னா சமுதஞ்சித மிக அந்நிய விஷயேஷு, என்னுடைய மனசானது மற்ற விஷயங்களிலே அதிகம் ஈடுபாடு உடையதாக இருக்கிறது. அஞ்சதி நஜாது கவிவாதி கவிவாதி கரி பஞ்ச முகதாவக பதம், கவிவாதிகள் எல்லாம் கரி யானைகள். சுவாமி தேசியன் பஞ்சமுகம்னா சிம்மம்னு அர்த்தம், கவிதார்த்திக சிம்மம்னு அர்த்தம். அதுல தாவக பதம், உன் திருவடியிலே இது ஈடுபடவில்லை, அப்பப்ப வேற எங்கெங்கயோ போயிடுறது. வஞ்சன பரம், ஒரே வஞ்சனை செய்யக்கூடிய மனசு இது, வெளியில பார்க்கச்ச தேசியம் தேசியம்னு சொல்றது, ஆனா உள்ளுக்குள்ள வேற எங்கேயோ ஈடுபட்டு இருக்கு. சட்டம், அது மாத்திரம் இல்லாமல் பிடிவாதம் பிடிச்சது. அகிஞ்சன ஜனப்பிரிய, ஆனா நீரோ அகிஞ்சன ஜனப்பிரியா, அகிஞ்சன ஜனங்களிடம் பிரீதி உடையவர். சபஞ்சசரஜம், மனசுல எத்தனையோ ஆசைகள், விடாத ஆசைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. ஹீரோ வைராக்கிய நிதி, அப்ப என் மனசுலயும் ஆசைகள் இருக்கு, அப்ப நான் எப்படி உம்மை ஆசிரிக்க முடியும். சஞ்சலம் இதம், எல்லாத்துக்கு மேல மனசுனாலே சஞ்சலம் தான், மனசு காப்பேயம் விடாத மனசு அப்படின்னு ஒரு சுவாமி தேசிகன் மந்திபாய் பாசுரத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிற மந்திபாய் வடவேங்கர மாமலை வாணவர்கள் சந்தி செய்ய நின்றான் சொல்லும்போது குரங்கு சொல்றாருங்க, மந்தினா குரங்கு. இப்ப தேசியன் சாதிக்கிற குரங்குன்னா குரங்கு இருக்கட்டும், முதல்ல நம்ம மனசுதான் குரங்குன்னு இருக்க. ஏன்னா காப்பேயம் விடாத மனசு, ஒரு நாளும் குரங்கு தன்மையை விடாமல் பல இடங்கள்ல குரங்கு என்னங்க கேட்டா ஒரு இடத்துல ஒரு இடத்துல தாவிண்டே இருக்கும், ஒரு இடத்துல நிக்காது, அது கிளைக்கு கிளை தாவிக்கொண்டே இருக்கும். அந்த மாதிரி மனசும் பல கிளைக்கு கிளை தாவிண்டே இருக்கு. சுவாமியுடைய சீசுக்தி வைராக்கிய பஞ்சகம் இதெல்லாம் இருக்கும்போது செவிக்கும் போது வைராக்கியம் வரும், முடிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எங்க போச்சுனே தெரியாது, அது மாதிரி காணாது போயிடும். ஏன்னா மனசு வேங்க திடீர்னு பார்த்தா பட்டுனு ஓடி போயிடுவோம். ஆனா வைராக்கிய பஞ்சகத்தோட சிலம் கிமணலம்பு அனல மௌதரம் பாசிதம் பய பிரசித்தி பூரகம் கிமுன தாரகம் தாரகம் அப்படின்னா ஒரு ரூபாய் ஆகாரம் கிடைச்சா போறாதா, வேற என்ன வேணுங்கிற சுவாமி தேசியம். பசி தீர்றதுக்காக அனல மௌதரம் பாதிதம், பசி தீரணுங்கிறதுக்காக ஆகாரம் வேணும், அவ்வளவுதானே, அது ஆகாரம் கிடைச்சா போறாதா. பின்னா அதுல எத்தனை இந்த ஆகாரத்துக்காக எத்தனை விதம் இருக்கு, எத்தனை விதமான பிரவருத்திகள் நாம் அதுக்காக பண்ணிட்டு இருக்கோம், அதுல எத்தனை விதமான ஆசா பாசங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் எதுக்குங்கிறார். கேட்கும்போது நல்லா இருக்கு, வஞ்சன பரம் சடம் அகிஞ்சன ஜனப்பிரிய சபஞ்சசரஜம், ஆனா ஆசைங்கிறது நிறைய இருக்கு, வஞ்சனம்ங்கிறது நிறைய இருக்கு மனசுல, சஞ்சலம் இதம் எல்லாத்துக்கு மேல சஞ்சலமா இருக்கு, ஒரு இடத்துல பிடிச்சு நிக்கல. புனர் அசஞ்சல தரம் குரு பவச்சரணையோஹோ, இது உங்களுடைய திருவடியிலே சஞ்சலம் இல்லாத மாதிரி என்னானாலும் உங்களுடைய திருவடியிலேயே ஈடுபட்டு கொண்டு இருக்கும்படியாக இதை நீரே ஆக்கி அருள வேணும். எதை, என்னுடைய மனசை
நீர் அப்படி ஆக்கி அருள வேணும் அப்படின்னு இது ரெண்டாவது முக்கியமான விஷயம். இந்த ஸ்லோகம் சொல்றது கூட நல்லா இருக்கு. இந்த மாதிரி கவிதா அர்க்கிக கலபவ விரஜ கபலீ கிருதி சிம்ஹம்னா வந்தது இல்லையோ, அந்த மாதிரி கவிதா அது ஒரு தனி மெட்டில் வரும். அதுல கேக்கான்னு வருது பாருங்க, கவிதா அர்க்கிக கலபவ விரஜ கபலீ கிருத்த சிம்ஹம் கவி தார் கீக்க, அப்ப கவி ஒண்ணு அப்புறம் தார் கீக்க அங்க ரெண்டு க, அப்ப கலபவ் ரஜ கபலீ கிருத்த சிம்ஹம் கமலாபதி கருணாரசன் மறுபடியும் வருது அடுத்தது இல்லையா, சொல்றதுக்கும் அழகா இருக்கு. அந்த மாதிரியாக இங்க ச இஞ்சங்கிறது அடிக்கடி வருது. கிஞ்ச மமானசம் இதஞ்ச சமுதஞ்சிதம் இகாஞ்ச விஷயேஷ்வஞ்சதி நஜாது கவிவாதி கரிபஞ்ச முகதாவக பதம் வஞ்சன பரம் சதம் அகிஞ்சன ஜனப்பிரிய சபஞ்ச சரஜம் சஞ்சலம் இதம் புனரச்சஞ்சல தரம் குரு பவச்சரணையோ. உன்னுடைய திருவடியிலே சஞ்சலம் இல்லாமல் அது ஈடுபடும்படியாக நீரை சொல் செய்யணும். சுவாமி தேசியன் கிட்ட பிரார்த்தனை. இங்க குமார வரதாச்சாரியா இந்த மாதிரிதான் பிரார்த்தனை வச்சிருக்கார் பிள்ளைய. இந்த அதில பிரார்த்தனாஷ்டகம்னே ஒரு ஸ்லோகம் ஸ்தோத்திரம் இருக்கு. அதுல மதியம் விஜயாபனம் விதம் என்னுடைய விஜயாபனத்தை கேட்கணும் அப்படின்னு கண்டாவதார சீமன்னு அப்படிலாம் சொல்லி ரகசத்ராயசாரோக்தாம் சிரேஷ்டாம் நிஷ்டாம் பிரயச்சமேன்னு ரகசியத்தை சாஸ்திரம் என்னென்ன சொல்லிக்கிறோ அந்த மாதிரி நான் நடக்கணும்னாரு. நான் நடக்கும்படியாக நீர் யார் யார் எப்படி நடக்கணும்னா சொல்லிருக்கீரோ இல்லையோ அந்த மாதிரி நான் நடக்கும்படியாக நீர் தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நான் பிரார்த்திச்சிருக்கேன். அந்த மாதிரியாக உள்ள முருகி செய்யக்கூடிய பிரார்த்தனை. முதல்ல மற்றவர்களை பத்தி சொன்னார், அது இருக்கட்டும். முதல்ல என் மனசு சஞ்சலம் இல்லாமல் வேற விஷயத்துல ஆசை எல்லாம் படாமல் உங்ககிட்ட ஈடுபடணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையோட இந்த ஸ்தோத்திரம் முடிகிறது. அதுக்கடுத்து 70வது 70 71 72 எல்லாம் கிட்டத்தட்ட முடிவுரை பலஸ்ருதி மாதிரி. ஸ்ரீவேங்கடேசஸ்ய குரோஃ பதாப்ஜயோஃ சமர்ப்பிதா சப்ததிரத்ன பாலிகா மாலிகா த்ருதா சுதீபிர் ஹ்ருதயே விமத்சரைஹ் புஷ்ணாதி சோபாம் புருஷார்த்த நிர்நிர்பராம். ஸ்ரீ வெங்கடேசஸ்ய குரோஹ ஸ்ரீ தேசியனுடைய திருவடிகளிலே இந்த சப்ததிரத்ன மாலிகா என்பதை நான் சமர்ப்பிக்கிறேன். அந்த திருவடியிலிருந்து அந்த சப்தரத்ன மாளிகையை எல்லாரும் எடுத்து தன்னுடைய ஹிருதயத்திலே தரிச்சு கொள்ள வேண்டும். ஏன்னா மாளிகா தானே இது, மாலை தானே, மாலத்தை மாலையை ஹிருதயத்தில் தானே தரிக்கணும். எல்லாரும் ஹிருதயத்திலே தரித்து கொள்ள வேண்டும். ஒரு நல்ல மாலை முத்து மாலை அதை ஹிருதயத்தில் தரிச்சா என்ன கிடைக்கும்னு கேட்டா, ஒன்னு புஷ்ணாதி சோபாம் நல்ல அழகா இருக்கும், சோபையா இருக்கும், அழகா இருக்கும். ரெண்டாவது புருஷார்த்த நிர்பராம் நல்ல புருஷார்த்தம் கிடைக்கும், சந்தோஷம். அதுபோல மாலா அப்படின்னா ரத்ன மாலான்றது வச்சுக்கோங்களேன், அது நல்ல புருஷார்த்தம் ஆச்சே, நல்ல அதாவது அர்த்தம்ங்கிறது தர்மார்த்த காமோக்ஷத்துல அர்த்தம்ங்கிறது நல்ல அர்த்தம் கிடைக்கும். அதனால நமக்கு பிற்காலத்துல அது மாத்திரம் இல்லாமல் அது நல்ல ரத்ன மாலையா இருந்து வச்சுக்கோங்க, அதனால குடும்பத்துல நல்ல நல்ல க்ஷேமங்கள்லாம் வரும். அப்படியெல்லாம் ரத்தனங்கள் உண்டு, ரத்தத்தினுடைய பலனாக நல்ல க்ஷேமங்கள்லாம் வரும். அந்த மாதிரிதான் இந்த சப்த ரத்ன மாளிகாவானது. இதை எல்லாருமே ஹிருதயத்துல தரிக்கணும். அப்போ வந்து நல்ல சோபா அழகு இருக்கும், புருஷார்த்தம் இருக்கும், புருஷார்த்தத்தோடு கூடிய அழகு அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த தாத்பரியம் இந்த பொதுவாக பெருமாள் திருவிழியில வச்சு சமர்ப்பிச்சுட்டு அப்புறம் எடுத்து சாத்திக்கோ அப்படின்னு சொல்லுவா. எனவே பெருமாள் பிரசாதமாக இருக்கணும். அதனால நம்ம ஆண்கள்லாம் நல்ல ரத்ன மாலா ஸ்வர்ண மாலா இதெல்லாம் வாங்கினா வச்சுக்கோங்க, கோயில போய் பெருமாள் திருவடியில் அதை சமர்ப்பிச்சுட்டு உடனே அர்ச்சகர் வந்து அந்த திருவடியில் சமர்ப்பிச்சுட்டு அதை அப்படியே குங்குமத்தோட மஞ்சள் காப்போட கொடுப்ப, அதை அப்படியே நம்ம வாங்கி சாத்திக்கிற போட்டுக்கிற வழக்கம். இப்படிதான் வழக்கம். கோயிலுக்கு போக முடியலன்னா கூட ஆத்துல பெருமாளுக்காக சமர்ப்பிச்சுட்டு தான் அதை இது பண்ணணும். பெருமாளுடைய தான் அது, அவருடைய பிரசாதமாக தான் நமக்கு வரணும். அந்த மாதிரி தான் இந்த சப்ததி ரத்ன மாளிகைன்னு சொல்றார். இது சுவாமி தேசிகனுடைய திருவடியில முதல்ல சமர்ப்பிக்கிறார். ஸ்ரீ வெங்கடேசஸ்ய குரோஹ பதாப்ஜயோஹ சமர்ப்பிதா சப்ததி ரத்ன மாளிகா. இந்த சப்ததி ரத்ன மாளிகா அப்படின்னு வேற பேர் வச்சிருக்கேன். தேசியனுடைய பதாப்ஜயங்கள்ல திருடி தாமரையில முதல்ல சமர்ப்பிக்கிறேன். த்ருத அசுதீபிர் ஹிருதயே விமத்சரைஹி, இத ஹிருதயத்துல தரிக்கணும். எல்லாரும் தரிக்கும் போது சுதீபிஹி நல்ல ஞானவான்களா இருக்கணும், விமர்சரைகி பொறாமை இல்லாதவாளா இருக்கணும். முதல்ல என்ன அந்த விஷயம் ஒன்று சொல்லிட்டு இருக்க, பொறாமையோட இருக்கிறவாளுக்கு தேசியன்கிட்ட பொறாம இருக்கும். இது வேடிக்கை என்ன கேட்டா தேசியன்கிட்டயே பொறாம இருக்கும்,
இருக்குது. யார்கிட்ட பொறாமை படக்கூடாதோ அவாகிட்டே பொறாமை இருக்கும். பொறாமை இல்லாமல் சுதீபிஹி அப்படின்னா நல்ல ஞானவான்களா இருக்கணும். அப்படி அவா திருதா அவா தரிச்சான்னா புஷ்ணாதி சோபாம் புருஷார்த்த நிர்பராம், நல்ல புருஷார்த்தத்தோடு கூடிய சோபா அழகுங்கிறது கூடும் அப்படின்னு. அதுவும் நல்ல ஞானங்கள்லாம் இருந்து வச்சுக்கோங்க, இதனால நல்ல ஞானம் வந்தா அதனால ஒரு சோபாங்கிறது கூடும் முடியும். அதனால திருதா சுதீபிர் ஹிருதயே விமத்சரைஹி, ஹிருதயங்கிறது ரெண்டு அர்த்தத்துல சொல்றேன். ஒண்ணு இது எல்லாமே ரெண்டு அர்த்தம் இல்லையோ, ஒரு ரத்னமாலா அப்படின்னு ஒண்ணு, ரத்னமாலாவை பெருமாள் திருவடியில சமர்ப்பிச்சுட்டு அதை ஹிருதயத்துல தரிச்சுண்டா சோபை கூடும். அந்த ரத்னமாலையான அப்படினாலும் அதனால வரக்கூடிய க்ஷேமங்கள் முதலான புருஷார்த்தங்கள் எல்லாம் கிடைக்கும். அவர் இதுவும் ஒரு ரத்னமாலா, சத்திய ரத்ன மாளிகா, இதை தேசியனுடைய திருவடியில சமர்ப்பிச்சிருக்கோம். அதை நம்ம ஹிருதயத்துல தரிக்கணும்னா மனசுக்குள்ள தரிக்கணும். இப்ப ஹிருதயம்னா மனசுன்னு அர்த்தம். அந்த மனசுல நாம இதை தரிக்கணும் அப்படின்னா இதை மனப்பாடம் பண்ணி மனசுல தரிச்சோம்னா சுதீபிகி நல்ல அர்த்தத்தோடு கூட இதை நம்ம தரிச்சு வச்சோம்னா உஷ்ணாதி சோபம், இது நல்ல புருஷார்த்தங்களே தரக்கூடிய ஒரு சோபையை இந்த ஸ்தோத்திரமானது கொடுக்கும். சத்திய ரத்தமாலா என்கிற ஸ்தோத்திரமானது கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்த ஸ்லோகம், வேதாந்தாச்சாரிய சப்தத்யா குணவத்யா பரிஷ்கிருதாஹ வேதாந்த வேத்ய ஸ்ரீபாஷ்ய காரகாருண்ய கோச்சராஹ. முதலிருந்தே ஒரு விஷயம் ஒன்று சொல்லிட்டு வர்றார், சுவாமி தேசியன் கிட்ட செய்யற பக்திங்கிறது எம்பெருமானார் வரைக்கும் போகும். எம்பெருமானார் சீபாஷ்யர் இல்ல சீபாஷ்யக்காரர் கிட்ட செய்யற பக்தியானது தேசியன் வரைக்கும் வரணும், வந்தாதான் அந்த பக்தி பூர்ணமாகும், இல்லாட்டா பூர்ணமாகாது முதலான விஷயங்கள்லாம் சொல்லிருக்கேன். தேசியன் கிட்ட பக்தி இல்லாமல் இருந்தால், பக்தி இல்லாமல் வேற ஏதாவது எண்ணம் இருந்தால் அதுவும் சீபாஷ்யக்காரர் வரைக்கும் போகும். அப்ப சீபாஷ்யக்காரரே மதிக்கல, தேசியனை மதிக்கலைன்னா சீபாஷ்யக்காரரையே மதிக்கல அப்படிங்கிற ரீதியிலாகும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். அதனால இதனுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டான்னா, தேசியனை ஆசிரியக்கிறதுடைய பலன் என்ன கேட்டா சீபாஷ்யக்காரருடைய கருணா கடாட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறதுதான் பலன். சத்திய ரத்ன மாளிகா சொன்னா என்ன பலன் அப்படின்னு கேட்டான்னா சீபாஷ்யக்கார காருண்யம், பாஷ்யக்காரருடைய காருண்யம்ங்கிறது கிடைக்கும் அப்படின்னு. வேதாந்தாச்சாரிய சப்தத்யா, வேதாந்தாச்சாரிய பத்தி சப்தத்தி, குணவத்யா பரிஷ்கிருதாக, நல்ல குணத்தோடு கூடிய ஸ்லோகங்கள்லாம் இதுல இருக்கு. இந்த பரிஷ்கிருதாக குணவத்யா பரிஷ்கிருதாக, இந்த ஸ்தோத்திரத்தை யார் நல்லா பரிஷ்காரமா சொல்றாளோ அவா வேதாந்த வேத்ய ஸ்ரீபாஷ்யகார காருண்ய கோச்சராக, வேதாந்தத்திலே வேத்தியனா இருக்கக்கூடிய பெருமான் அவர் சீபாஷ்யக்காரர், ரெண்டு பேருடைய காருண்யத்துக்கும் அவர்கள் விஷயமாவார்கள். சத்தியரத்து மாளிகை சொன்னா எம்பெருமானுடைய கருணைக்கும் விஷயமாவார்கள், சீபாஷ்யக்காரருடைய கருணைக்கும் விஷயமாவார்கள். தேசிகனை சேவிச்சோன்னா சீபாஷ்யக்கார கருணை எம்பெருமான் கருணை கிடைக்கும்னு மாமலர் மன்னிய வங்கிய பாசுரத்தை சொல்றாரு இல்லையோ. அப்ப தேசியன் சேவிச்சோன்னா மாறந்துடைக்கு வாழ்வை இயக்கும் ராமானுஜமணி வன்மை ஓற்றும் சீர்மயன், அந்த மாதிரியாக இந்த ஸ்தோத்திரத்தை சொன்னால் சீபாஷ்யக்காரருடைய கருணையும் கிடைச்சிடும். வேதாந்த வேத்ய வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட எம்பெருமான் சீபாஷ்யக்கார, அந்த வேதாந்தத்துக்கு அர்த்தம் சொன்ன சீபாஷ்யக்காரன், வாளுடைய காருண்ய கோச்சராக வாளுடைய கருணைக்கு விஷயமாக ஆவார்கள் யாருன்னு கேட்டா வேதாந்தாச்சாரிய சத்தத்தியா குணவத்தியா பரிஷ்கிருதா, நல்ல குணமுள்ள சத்ததி. இந்த சத்ததி நல்ல எல்லாம் ஒன்னு ஒன்னையும் தேசியனுடைய குணங்களை எல்லாம் சொல்றதுக்கு அப்படின்னால, ரெண்டாவது நல்ல குணம்னா ஸ்லோகத்துக்கு வேண்டிய நல்ல குணங்கள், ஸ்தோத்திரத்துக்கு வேண்டிய நல்ல குணங்கள்லாம் இருக்கிற அப்படின்னால. இங்கேயும் சத்தத்தியா குணவத்தியான்னு சொல்ல இல்லையோ, சத்ததிங்கிறது சத்திய ரத்ன மாளிகான்னு அர்த்தம். இந்த ரத்ன மாளிகையா இருந்தா வச்சுக்கோங்க, ஒரு மாலையா இருந்து வச்சுக்கோங்க, அது நடுவுல குணம் இருக்கணும். குணம்னா நூல்னு அர்த்தம், மாலையை கோக்குற நூல் இருக்கும் இல்லையோ அதுக்கு குணம் வே. இப்ப ரத்தனங்கள்லாம் இருந்தா ரத்தத்தை கோக்குற குணம்ங்கிறது அது சங்கத்திலே கூட கொண்டாடும் சுசமயம். அந்த குணவத்தியா அது குணத்தோடு கூடிய மாலை அப்படின்னு அங்கேயும் அர்த்தம். பரிஷ்கிருதாக அந்த மாலையினாலே அழுகூட்டப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா ஸ்தோத்திரம்னு எடுத்தோம்னா குணவத்தியான நல்ல குணங்கள், அதாவது காவியத்துக்கு வேண்டிய குணங்கள் எல்லாம் இருக்கு. பரிஷ்கிருதாக அப்படின்னா இந்த குணத்தோடு கூடிய இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி சொல்லி யார் நல்லவர்களாக பரிஷ்காரம் பண்ணவர்களாக உயர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்
वेदान्तवेद्य श्रीभाष्यकार कारुण्य गोचराः वेदांत वेद्यान भगवान श्रीभाष्यकार इवरुडे देहिके पात्रमावार अर्थश्लोकम् वीतराग विशिष्टार्थ वेदान्ताचार्य सत्पतिः वैष्णवैः साधनं ग्राह्य विद्वद्भिर्वीतमत्सरैः अर्थश्लोकम् इंद वेदान्ताचार्य सत्पति अप्पडिंगिरद वैष्णवर्गल्लाम् एट्रुकोल्ल वेणुम् अप्पडिनु एल्लार्किट्टयुम् प्रार्थिक्किर मादिरि वीतराग अप्पडिना आशयै विट्टदुन्नु अर्थम् विशिष्टार्थ विशेषमान अर्थम् उल्लदु इंद वेदान्ताचार्य सत्पति अप्पडिंगिरदु அது வந்து மற்ற விஷயங்கள்ல ஆசையை விட்டதாக இருக்கு ஒரு ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒண்ணு பண்ணி கடைசியில் அதனுடைய பலன் அப்படின்னு சாதாரண பலன்களை எல்லாம் கேட்டு வாங்கிக் கொள்கிறவர்கள் உண்டு பொதுவாக பெருமாள் கிட்டே ஸ்தோத்திரங்கள் எல்லாம் வாய்கிய ஸ்தோத்திரம் பண்ணி சாதாரண பலன் கேட்டு வாங்குவார் ஆனா இது அப்படி இல்லை தேசியன் குறிச்சு ஸ்தோத்திரம் பண்ணா என்ன பலன் கேட்டாலும் கிடைக்கும் ஆனா எந்த பலனும் வேண்டாம் சொல்றதுக்காக தான் வந்திருக்கு வீதராகா ராகம் இல்லாமல் ஆசைப்படாமல் விசிஷ்டார்த்தா விசிஷ்டமான அர்த்தம் விசேஷமான அர்த்தத்தை உடையது இந்த வேதாந்த ஆச்சாரிய சக்தி அப்படிங்கிறது அப்போ இந்த சக்தியை வைஷ்ணவைகி சாதரம் கிராஹியா வைஷ்ணவர்கள் இதை ஆதரவோட ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆதரவோட இதை ஏற்றுக்கொள்ள வேணும் வித்வத் பீஹி வித்வான்கள் ஏற்றுக்கொள்ள வேணும் விமத் வீதமத்சரிஹி பொறாமை இல்லாதவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேணும் சாதரம் கிராட்சியா ஏற்றுக்கொள்ளும் போது ஆதரவோடு கூட அதை ஏற்றுக்கொள்ள வேணும் ஏனோ தானோ ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு நித்திய ஒரு தான் சொல்லுவோம் அப்படி இல்லை வைஷ்ணவை சாதரம் கிராட்சியா வித்வத்பிர் வீதமத்சரைஹி பொதுவா வைஷ்ணவர்களாமே வீதமத்சரால இருக்கணும் பொறாமை முதலான கெட்டதெல்லாம் விட்டுடணும் அந்த மாதிரி விட்டு இருக்கக்கூடிய வைஷ்ணவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேணும் வீதராகா விசிஷ்டார்த்தா வேதாந்தாச்சாரிய சத்ததி வைஷ்ணவை சாதரம் கிராஹிய வித்வத்பிர் வீதமத்சரீஹி இதையும் பாருங்க வி 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 வே வை எல்லாம் வந்து இதுல ஸ்லோகத்தை அழகா சாதிக்கிறது அப்புறம் விசேஷமான அர்த்தம் இருக்குங்கிறத முதலே நம்ம பார்த்தோம் அடுத்து கடைசி ஸ்லோகம் பிரதிவாதி பயங்கரேணசா சுதியா சத்ததிர் அத்ர மாலிகா நிகமாந்த குரு சமர்ப்பிதா கிருதையே தத் பஜதாம் பயங்கர என்கிற ஒரு மகா வித்வானாலே இந்த சத்ததி ரத்த மாலிகா என்பதானது நிகமாந்த குரு வேதாந்த குருவான சுவாமி தேசியனிடம் சமர்ப்பிதா அப்புறம் கிருதையே தத் பஜதாம் ஸ்வயாதியா இது உங்களுடைய புத்தியினாலே இதை மனப்பாடம் செய்து ஹிருதயத்திலே இதை பஜிக்க வேணும் ஹிருதயத்திலே இதை ஏற்றுக்கொள்ள வேணும் பிரதிவாதி பயங்கரே நசா சுதியா சத்ததி ரத்தமாக இவருடைய திருநாமத்தையே சொல்ற பிரதிவாதி பயங்கரம்னு ஸ்தோத்திரத்துல கடைசியில அவரவர்கள் அந்த ஸ்தோத்திரம் செய்தவர்கள் அவருடைய திருநாமத்தை சொல்லணும்னு ஒரு சம்பிரதாயம் சுவாமி நம்மாழ்வார் பத்து பாட்டு குருதுன்னு சொல்லுவார் இல்லையா பாரன் குருகூர் சடகோ பன் அப்படின்னுவார் எதுக்காக சொல்றா அப்படின்னு கேட்டா இது சம்ப கீர்த்தனத்திலே வரும் நம்மாழ்வாராவது பத்து பாட்டு பாடுறதுக்கா தியாகராஜ கீர்த்தன்லாம் கீர்த்தனத்திலே கடைசியில வந்துடும் அவளுடைய பேர் வரும் அதுதான் கீர்த்தன சம்பிரதாயம் அது எங்க இது சொல்லக்கூடாதுன்னா வேதத்துல வராது இது ஏன்னா வேதத்துல வந்து யார் சொல்லி இவர் பண்ணார்னோ அவர் பண்ணார்னு ஒண்ணு கிடையாது அதனால ஆனா மற்ற இடத்துலலாம் வரும் அதனால பிரதிவாதி பயங்கரே சுவாமி தேசிய சத்தத்திலே எல்லாத்துக்கும் இருக்கு அப்ப இந்த வேதாந்தாச்சாரிய சத்தத்தைங்கிறது பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் அருளிச்சது இது நல்ல வேலை இவர் சொல்லிட்டார் இல்லையா சொல்லிட்டா நமக்கு சிலதெல்லாம் நல்லது இல்லாட்டா இவர் பண்ணதில்லைன்னு இப்பவே இவர் பண்ணதில்லை அவர் பண்ணதில்லை சீரன்ற தூப்பம் தனியில் இவர் பண்ணானா இல்ல அவர் பண்ணதில்லை ராமானுஜ தயாபாத்திரம் தனியன் அவர் பண்ண பிரகா பிரம்மேந்திர சுவாமி இவன் இல்ல அவர் பண்ணதில்லை மாதிரி எதுவானுமே அவர் பண்ணதில்லை பண்ணதில்லைன்னு சொல்லிட்டு இருந்தார் அதெல்லாம் தனிப்பட்ட தனியன்கள்லாம் அதுல பேர் சொல்ல மாட்டான் ஆனா இது அப்படி கிடையாது ஸ்தோத்திரம் இது அதனால இவர் பண்ணதில்லைன்னா சொல்லாமைக்கே இவரே ஸ்பஷ்டமாக பிரதிவாதி பயங்கரேனசா சுதியா நல்ல ஞானியினாலே இந்த சத்தரத்த மாளிகா அப்படிங்கிறது செய்யப்பட்டு நிகமாந்த குரு சமர்ப்பிதா சுவாமி தேசியன் விஷயத்துல சமர்ப்பிக்கப்பட்டது அப்புறம் ஹிருதயே தத் பஜதாம் ஸ்வயா அதியா அவர்கள் அவர்களுக்கே உள்ள புத்தி உள்ளவர்கள் ஸ்வயா தியா அதாவது நான் சொல்றதெல்லாம் இருக்கட்டும் அவர் சொல்றதெல்லாம் இருக்கட்டும் அவாவா தன்னுடைய சொந்த புத்தின்னு சொல்ற இல்லையோ அந்த சொந்த புத்தியினாலே இதை படிச்சு அவ வந்து மனசுல தரிக்கட்டும் அதுக்காகவும் இதை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம்
ஹதயே தத்து பஜதாம் ஹதயத்தில் அது பஜிக்கப்படட்டும் ஏற்றுக்கொள்ளப்படட்டும் அப்படின்னு அர்த்தம் பிரதிவாதி பயங்கரேன சா சுதியா சத்ததி ரத்த மாலிகா நிகமாந்த குரு சமர்ப்பிதா ஹதயே தத் பஜதாம் சுயாதியா சத்ய ரத்த மாளிகை என்ற கடைசியில முடிவாக நாலு ஸ்லோகம் 71, 72, 73 இத்திர சத்தியில கூட விஸ்வவியாபின்யவாதம் சத்தத்தியா சாரவத்தியா சமதரத்தை சத்தாம் பிரீத்திமயத்தாம் சமயத்தாம் அப்படின்னு வரும் ரொம்ப சாரமான சத்ததி இது பகவத் ராமானுஜருடைய கருணையினா வரும் ஸ்ருதிபதம் சித சூன்றி சூக்தயா அப்படின்னு ஒன்று சொல்ற வேத அர்த்தத்தை சொல்லக்கூடியது எதி புரந்தர சத்ததி சாதராக இந்த ஆதரவோடு கூட இந்த சத்ததியை யார் அவ சேவிக்கிறாளோ அவளுக்கு திவசதாரக எந்திச மத்சரான் அவர்கள் வந்து அவளுக்கு போட்டியே யாரும் இருக்க முடியாது அவள்கிட்ட போட்டி போறேன்னு யாராவது ஒருத்தர் வந்தான்னா நட்சத்திரங்கள் சூரியனோட போட்டி போடுற மாதிரி ஆயிடும் நட்சத்திரங்கள் நிறைய வந்த பலவற்ற நாங்களும் தான் பிரகாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி பிரகாசிக்கலாம் சூரியன் வரட்டும் சூரியனோட போட்டி போறேன் அப்படின்னா போட்டி போட்டா இருக்கிற இடம் தெரியாது காணாது போயிடும் அந்த மாதிரி எதிராஜ சக்திய ஸ்தோத்திரத்தை யார் அனுசந்தானம் பண்றாளோ அவ மற்ற பேரெல்லாம் நட்சத்திரம் ஆயிடுவா இவர் சூரியன் ஆயிடுவில்ல திவச தாரகயந்தி சமத்சரான் எதி புரந்தர சத்ததி சாதராக எதி புரந்தர சத்ததி எதிராஜ சத்ததியை யார் ஆதரவோடு சேவிக்கிறாள் அவளுக்கு அந்த மாதிரியாக பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் நருளிச்சது இந்த ஸ்தோத்திரத்தை யார் யார் பஜனம் செய்கிறார்களோ யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு இந்த மாதிரி விசேஷ பலன்லாம் கிடைக்கும் அதனால ஹிருதயே தத் பஜதாம் சுயாதியா ஹிருதயத்திலே பஜிக்க வேணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கார் கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நம குரவாதி ஹம்சாம் புதாச்சாரிய சிஷ்யே ஜனா பக்திஹீனா யதீந்திரா பிரியா சியு யதீந்திரா பிரியா விஷ்ணு காருண்யதூரா குதோ முக்தி வார்த்தாய தாதிருக் விதானாம்